ஓம் தத்பருஷாய பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 25/7/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. பிற்பகல் 2:40 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் உத்திரம். மாலை 5:18 பின்பு ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் போராட்டாதி. கரி நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நம்பிக்கையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். பொதுவாகவே ஜென்மராசிக்கு காரியஸ்தானத்தில், வீரியஸ்தானத்தில், தைரியஸ்தானத்தில், தைரியஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட கட்டிட பணிகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை சிந்தனையை வடிவமைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் 6, அதிஷ்டை எழுத்துக்கள் CM. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சமில்லாமல் செயல்பட வேண்டிய அம்சமான நாள். பொதுவாகவே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அச்சமில்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகபட்சமாகவே அமையும். அற்புதமும் ஆதாயமும் மிகுந்த இன்றைய நாளில் சகல நிலையிலும் ஆறுதல் கொடுப்பவள் தான் மனைவி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்டை எழுத்துக்கள் SQ. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேட வேண்டிய நல்ல நாள். ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால எந்த நேரமும், அதாவது ராகு காலம், யமகண்டம், குளிகை காலம் எதுவுமே பார்க்காமல் நீங்கள் வந்து தொடர்ந்து உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் உற்சாகமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிழைப்பில் வசதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அதே சமயத்தில் வசதிக்கு மேலே வந்து உங்களுடைய பிழைப்பில் வந்து வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அந்த வருமானத்தின் மூலமாக உங்களுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சன் சிவப்பு, அதிஷ்டை எழுத்துக்கள் BU. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட வேண்டிய உன்னதமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசியில் வந்து தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சிரித்த முகத்திற்கு கனத்த வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதிகாரம் அப்படிங்கிறத விட ஓரளவு நீங்கள் வந்து அன்பாக செயல்பட வேண்டிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அன்பினால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். 6ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய, வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்கள் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்டை எழுத்துக்கள் KA. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட வேண்டிய பொருத்தமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். கலை சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். புதிய சம்பந்தப்பட்ட, அதாவது வலைதள சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகைப்படம் எடுக்கையில் புன்னகை காட்டுவதை விட உண்மையான புன்னகையோடு இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் LY.
கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை கொடுக்கும், அல்லது ஓரளவு வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கும். லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். ஓரளவு அதிகாரத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அல்லது உங்களுடைய தகுதியில் வந்து வெகுமானம் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை என்பது வண்ணங்களில் இல்லை, நம் எண்ணங்களில் உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை. அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் வியாழ பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பாதகமான சூழ்நிலைகள் விலகி சாதகமான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். சந்தோஷமான சூழல் குடும்பத்தில் உருவாகும். அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தடைபட்ட ஒரு சில நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய சூழல் உருவாகும், அல்லது அதற்கான சந்தர்ப்பங்கள் ஆரம்பமாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வேதனைகளை தாங்கி நிற்பதே ஒரு சாதனை தான் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாயகி அம்மன். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்பு முனைகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். பொதுவாகவே சிறப்பாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே உங்களுடைய சுய புத்தியை சுய உழைப்பை பயன்படுத்தி பெரும் மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும், அல்லது அந்த மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கிக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். வியாபார ரீதியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வலிமையான பேச்சுக்கள் மூலமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லோருக்குமே பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது, யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக சாகவும் முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, அதாவது நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்தில் முடித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அந்த வல்லமையான வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு பிடித்த வருமானங்களை சந்திக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாகவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு, அதாவது தனியார் சம்பந்தப்பட்ட துறையிலேயோ அல்லது அரசாங்க வகையிலேயோ உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நிலையான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்களுக்கு பின்னாடி பேசுறவங்க உங்க முன்னால நிற்க தகுதி இல்லாதவங்க என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சாமி. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி இஜட். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அல்லது கடந்த காலங்களில் செய்த மகத்தான காரியங்களுக்கு நல்ல மகத்துவம் கிடைக்கக்கூடிய சிறப்புகளும் அதற்கான மதிப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஜென்ம ராசியில் சனி பகவான் அப்படிங்கிறத விட 7 இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களை விட தகுதிக்கு மிகுந்தவங்க, அல்லது உங்களை விட வயசில் உயர்ந்தவங்க, அல்லது பெரிய பெரிய மனுஷால், அல்லது பெரிய பெரிய மத போதகருடைய நட்பு கிடைக்கக்கூடிய அல்லது அவங்களுடைய வாழ்த்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை மாறுமா என்பதை விட ஒரு சில முடிவுகள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உப்புக்காகாத நட்புகள் விலகக்கூடிய ஒரு சூழல்களும் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால நிகழ்காலம் மட்டுமல்ல எதிர்காலத்திற்கு தேவையான நன்மையான நட்புகளும் நன்மையான சந்திப்புகளும் நன்மையான சூழல்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றியின் முதல் படி தோல்வி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னி புரீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு
தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி மங்களகாரகன் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பூமிகாரனாகிய செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். பூமி வந்து வாங்கி விற்பனை செய்கிறவங்களுக்கு சாமி யோகம் கொடுத்த மாதிரி வருமானங்கள் மிகுதியாகும். அசையா சொத்துக்கள் மீது ஆர்வம் உள்ளவர்களுக்கு அந்த அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சொந்த பூமி அதாவது விவசாய பூமி வச்சுக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய பூமி அல்லது தோப்பு துறவு வாங்கக்கூடிய அந்த எண்ணங்கள் ஓரளவு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவேகம் கலந்த வேகம்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் லோகேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஒய். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 12 ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம். அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திதி அல்லது வாங்கி வந்த விதிக்கு தகுந்த மாதிரி பல பலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி, இந்த உலகத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் வருத்தப்பட்டு இருக்கிற பாக்கியவான்கள் பயப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.